வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ரெண்டாவது ஓடியில் சதம் அடித்த கோலி பல சாதனைகளை செஞ்சிருக்காரு. அதில் முக்கியமாக கங்குலியோட ஒரு நாள் போட்டி சாதனை ஒன்று முந்தி அசத்திருக்காரு கோலி. சச்சினுக்கு அடுத்து கோலி தான் இந்திய அளவில் சிறந்த பேட்ஸ்மேன்ற பேரை திரும்ப ஒரு முறை ஆழமாக பதிவு வச்சிருக்காரு. வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ரெண்டாவது ஒரு நாள் போட்டியில் இந்தியா முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. ரோஹித் தவான் சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாங்க. கோலி தான் டீமை காப்பாற்றினார். 111 பந்துகளில் சதம் அடித்த கோலி 120 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிட்டார். ஓடிஐயில் இது கோலியோட 42 செஞ்சுரி. 5 கழித்து சதம் அடிக்கிறாரு. கடந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் சதம் அடிச்சிருக்காரு. வேர்ல்டு கப் தொடரில் கூட அரைசதங்கள் மட்டுமே அடிச்சிருந்தார். இந்த சதத்திற்கு முன்னாடி சில சாதனைகளை சிதறடிச்சிருக்காரு கோலி. குறிப்பாக இந்திய அளவில் அதிக ரன்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் கங்குலி முந்திருக்காரு. கங்குலி 311 ஓடிஐயில் 11,363 ரன்கள் எடுத்திருக்காரு. இப்போ கோலி 232 ஓடிஐ மேட்சஸில் 11,406 ரன்கள் எடுத்து கங்குலியை முந்திட்டார். இந்திய அளவில் அதிக ரன்கள் எடுத்த பட்டியலில் சச்சினுக்கு அடுத்து ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு கோலி. சச்சின் 18,426 ஓடிஐ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கோலி தன்னோட சாதனையை முறியடித்த அடுத்த கணமே கங்குலி ட்விட்டரில் கோலிக்கு தன்னோட பாராட்டுகளை சொல்லியிருக்காரு. ஒரு நாள் போட்டிகளில் கோலி மற்றொரு மாஸ்டர் கிளாஸ்னு சொல்லியிருக்காரு. இந்திய அளவில் சச்சினுக்கு அடுத்து கோலி தான் சிறந்த பேட்ஸ்மேன் திரும்ப ஒரு தடவை நிரூபணமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ஓடிஐ மேட்சஸில் அதிக ரன்கள் எடுத்த வீரர்கள் பட்டியலில் ஜாவித் மியாந்தத் முந்தி மொதல் இடத்தை பிடிச்சிருக்காரு கோலி. ஜாவித் மியாந்தத் 1931 ரன்கள் எடுத்திருந்தார். அதை கடந்து அசத்திருக்காரு கோலி.